ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே தொடங்குகிறேன். I begin in the name of we are not debating with the atheist here. We are not debating with a liberal scholar here. We are debating with Muslims. When we debate with atheists, we will give many other reasons. So why, when we cite the Quran at the beginning itself, we clarified, as in a court of law, if the final authority has already agreed with what we say, they have no case against us, and they are twisting actually and escaping from that argument rather than addressing it. நான் என்னுடைய விவாதத்தின் துவக்கத்திலேயே சொன்னேன், இந்த ஒரு ஒரு வழக்கு மன்றத்திலே போய் ஒரு வழக்கை நாம் தொடர வேண்டுமானால் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு காரியத்தை அவர்கள் பிற்பாடு முரண்பட முடியாது என்கிற அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த என்னுடைய விவாதத்தை நான் ஆரம்பித்தேன். And they repeatedly say the Torah that is mentioned in the Quran is not the Torah that we have. அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற தௌராத்தும் நீங்கள் வைத்திருக்கிற தௌராத்தும் ஒன்று அல்ல என்று. I have asked a question, is that what you say or is that according to the history? இது நீங்கள் சொல்லுவதா அல்லது is it according to the history or is it just your belief? இது சரித்திரபூர்வமானதா அல்லது உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலானதா? And I have cited their own scholars who affirm that the Torah that is mentioned in the Quran is the Torah that the Christians and the Jews had. அவர்களுடைய அறிஞர்களுடைய கூற்றையே நான் மேற்கோளாக காட்டினேன். அவர்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற தௌராத்தும் நாம் வைத்திருக்கிற தௌராத்தும் ஒன்றுதான் என்பதை குறித்து. See, I am giving evidences after evidences. They are just making statements after statements. நான் ஆதாரங்களுக்கு பிற்பாடு ஆதாரங்களாக கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் வெறும் வாக்கியங்களாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். For example, I have cited Tafsir Ibn Kathir, volume 4, page number 178 to 179, where it says it was common among the Salafs to call the entire scripture of the people of the book as Torah. நான் அங்கே ஏற்கனவே அவர்கள் சொல்லப்பட்ட அந்த அறிஞர்கள் சொன்ன கூற்றை சொன்னேன். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வேத புத்தகம் முழுவதுமே இந்த கடவுளுடைய வார்த்தை என்பதற்கான ஆதாரம் தஃப்ஸீர் அவருடைய வாக்கியத்திலிருந்து நான் உங்களுக்கு சொன்னேன். They have never addressed it. ஆனால் அதற்கான பதிலை அவர்கள் இதுவரை they will not address it. They will actually may deny it, but they can never ever ever address it. ஆனால் அதற்கான பதிலை அவர்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் சொல்லவே போவதில்லை. ஒருவேளை அவர்களை நிராகரிக்கலாம். I'll come to one by one after their questions. அவருடைய கேள்விகள் ஒவ்வொன்றுக்காக நான் பதில் சொல்லி வருகிறேன். They started with they say that there is a contradiction between 2 Samuel 6:23 and 2 Samuel 21:8. அங்கே சொன்னார்கள் 2 சாமுவேல் 6:23க்கும் 21:8க்கும் அவர் வித்தியாசம் இருக்கிறதை சொன்னார்கள். My brothers, my friends at TNDJ, if you yourself have carefully read that verse, you would have understood that there is absolutely no contradiction. அருமையான TNTJ நண்பர்கள், அந்த வசனங்களை கவனத்துடனே வாசித்திருந்தால் அதில் எந்த விதமான முரண்பாடும் இல்லை என்பதை அவர்களே புரிந்து கொண்டிருந்திருப்பார்கள். It might be a problem with that Tamil translation, I do not know, but the English verse that they have put up, it's very clear. அங்க ஒருவேளை தமிழ் மொழிபெயர்ப்புல ஏதாவது குறைகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆங்கில வேதாமத்திலே அங்கே போடப்பட்டிருந்ததுல எந்த முரண்பாடும் இல்லை. For example, 2 Samuel 6:23 says Michal, the daughter of Saul, had no children to her death. She had no children on her own. அங்கே 2 Samuel 6:23 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் வரைக்கும் பிள்ளை இல்லாதிருந்தது என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. 2 Samuel 21:8 says that she brought up 5 children. She brought up 5 children. Not that she gave birth to the children, but she brought up 5 children, and whose children are also mentioned there. அங்கே 2 Samuel 21:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மீகாள் தன்னுடைய 5 பிள்ளைகளை வளர்த்தாள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர் யாருடைய பிள்ளைகள் என்பதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. For Adriel the son of Barzillai, that is given in 2 Samuel 21:8. அங்கே பர்சிலாயின் குமாரன் என்று சொல்லப்படுகிற அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. Now who is this Adriel? யார் இந்த பர்சிலாய்? 1 Samuel 18:19 says he was the husband of Michal's sister. அங்கே பர்சிலாவின் குமாரனாகிய ஆத்ரியல் என்பவர் சகோதரியுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். He is actually the husband. அவர் வந்து பர்சிலா வந்து ஆத்ரியல் வந்து மீகாளுடைய சகோதரியுடைய கணவர். She is bringing up her sister's children.
தன்னுடைய சகோதரிய பிள்ளைகளை அவள் வளர்த்து வருகிறாள். Where is the contradiction, sir? இதுல எங்க முரண்பாடு இருக்கிறது? And I am sure a scholar like Janapi P. Jainuladdin sir does not require a definition for contradiction. இந்த இப்படிப்பட்ட அறிஞரான ஜனாப் பிஜே அவர்களுக்கு ஒரு விளக்கம் தேவையில்லை. ஜனாப் பிஜே சார் ஹிம்செல்ஃப் ஹஸ் கிளாரிஃபைட் இன் மெனி ஆஃப் ஹிஸ் டாக்ஸ் தட் எ கான்ட்ரடிக்ஷன் கேன் பி எ கான்ட்ரடிக்ஷன் இஃப் இட் இஸ் ஒன்லி இன் தி சேம் சென்ஸ் அட் தி சேம் டைம். அவரே தன்னுடைய பல விவாதங்களிலே ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல முரண்பாடு இருந்தால் தான் அதை முரண்பாடாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். சின்ஸ் ஜெனா பிஜே சார் ஹிம்செல்ஃப் ஹஸ் கிவன் அஸ் தி டெஃபினிஷன் ஐ ஆம் யூசிங் தட் டெஃபினிஷன் அண்ட் தட் இஸ் எ ரைட் டெஃபினிஷன். அந்த முரண்பாடு என்பதற்கான விளக்கத்தை ஜெனா பிஜே அவர்களே கொடுத்திருப்பதனாலே அவர் கொடுத்த விளக்கத்தையே நான் இங்கே பயன்படுத்த விரும்புகிறேன். Now further they have asked, they had in an earlier session they had asked about Leviticus 21. அவங்க முந்தின அதிகாரத்தில் லேவியராகம் 21 அதிகாரத்தை கோடிட்டார்கள். They asked why the lame and the blind and the other people are not allowed as priest. எங்க அங்க ஏன் ஊனமுற்றவர்கள் வந்து ஆசாரிகளாக நியமிக்கப்படவில்லை என்கிற கேள்வியை அவங்க கேட்டாங்க. See at this time we should know பரிசுத்த ஸ்தலத்தில் ஏன் அனுமதிக்கப்படவில்லை என்று கேட்டார். At this time we should know, we should interpret the scripture by scripture. நாம் இங்க வேதாகமத்தை வேதாகமத்தை கொண்டுதான் விளக்க வேண்டும். If you want to know the meaning of that verse, you will have to read other verses in the Bible. இந்த ஒரு வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னொரு வசனத்தை நாம் படித்து அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Before this was instituted in Exodus chapter 25 verse 40, இங்கே யாத்ராகமம் 25:40 இந்த வசனம் எழுதப்படுவதற்கு முன்பதாக, it's very clearly written that the tabernacle was given as a pattern of what is in heaven. அங்கே பரலோகத்தில் எந்த மாதிரியாக அந்த ஆசரி கூடாரம் இருந்ததோ அதே மாதிரிதான் நீங்க பூமியில கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Now when we have to follow the exact pattern as it is in the heaven, can all this lame and the blind are only in this earth, it can never be in the heaven, and that is why it is shown there. அவ எங்க பரலோகத்தில் இருக்கிற மாதிரியின்படியே பூலோகத்திலும் இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்க வேண்டுமானால் இங்க இருக்கிற இந்த ஊனமுற்றவர்கள் அங்க பரலோகத்தில் இருக்க போவதில்லை. Now this is further clarified in Hebrews chapter 10 verse 1. அதே தான் இங்க எபிரேயர் 10 அதிகாரம் 1 வசனத்தில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. They were there as a shadow of things to come. அவர்கள் நமக்கு வரப்போகிற காரியங்களுக்கு நிழலாட்டமா இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. Sir, you are taking verses out of his context and you are imposing your own interpretation into the text, sir. வசனங்களை அந்த இடத்திலிருந்து எடுத்து உங்களுடைய சொந்த எண்ணங்களை This is not acceptable from a scholar like Janap P.J. sir and others. Further, the Holy Bible in the same chapter clarifies that there is no discrimination because the lame and the blind were allowed to eat the holy food. அங்கே அந்த அதே அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த ஊனமுற்ற மக்கள் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த பொருட்களை புசிப்பதற்காக எந்த விதமான தடையும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். Now, are there other verses which actually protects the lame and the deaf? இந்த ஊனமுற்றவர்களை பாதுகாக்கிற வேற வசனங்கள் இருக்கிறதா? Leviticus chapter 19 verse 14, Deuteronomy chapter 20 verse 27 verse 18. இங்கே லேவியராகமம் 19 அதிகாரம் 14 வசனம், உபாகமம் 27 அதிகாரம் 18 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. Further my brothers, when the true tabernacle Jesus Christ came into this world, உண்மையான ஆசரிப்பு கூடாரமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது, there is a redemption that happened for those blind people themselves. அப்படிப்பட்ட அந்த ஊனமுற்ற மக்களுக்கும் விடுதலை கிடைத்தது என்று பார்க்கிறோம். Now if I have to apply the same kind of methodology to Quran, நான் இதே முறையை நான் வந்து குரானுக்கு நான் பயன்படுத்த வேண்டுமானால், again I am clarifying, I am not questioning Quran on basis on this, I am exposing their double standard. நான் அவருடைய ரெண்டு நிலையை குறித்து தான் நான் இப்ப பேசுவதற்காக நான் இப்ப சொல்கிறேன். என்னுடைய குரானை குறித்து பேசுவதற்காக நான் இப்ப வரவில்லை. See in Surah chapter 81:1-3, Hazrat Muhammad had initially blind, initially turned away a blind person. அங்கே சூரா 80:1-3 வரை உள்ள அந்த வாக்கியங்களிலே ஹசரத் முகமது அவர்கள் குருடர்களை அவர் குருட்டு மனிதர்களை பார்த்து அவர் திரும்பிக் கொண்டார். அல்லாஹ் ஹட் டு கரெக்ட் ஹிம் அண்ட் பிரிங் பேக். அல்லாஹ் அவர்களை திருத்தி மறுபடியும் கொண்டு வர வேண்டியிருந்தது. Is it expected of a pattern of a person who is supposedly a pattern of the mankind? இங்கே மனித குலத்திற்கே வழிகாட்டியாக இருக்க வேண்டிய ஒரு மனிதர் காட்டுகின்ற வழிமுறையா இது? In Sahih Bukhari volume 4 hadith number 553 and Sahih Bukhari volume 9 hadith number 242, Sahih Bukhari volume 4-லும் 553-லும் மற்றும் Sahih Bukhari volume 9 242-வது வாக்கியத்திலும், Antichrist is described as a one
as a one eye blind person ange andi kristu anavar oru kan kurudanavaraga ange pradiva kaatapadugirar why are you sir what is the connection between blind eye and antichrist ange andi kristuvukkum oru paarvai kurudanadukku enna sambandham you are putting blind people in the wrong picture ange kurudana manidargalai thavarana vidhathil neengal pradipalikkireergal now these are not my standards I don't want to raise these standards I am only exposing their standards idu ennude tharam alla avrude tharathai dhaan naan velikonarumadiyaga naan idai sollikondiren and further they took up 1 samuel 18:20 and spoke about what Saul had asked David to do ange adhaaga than 1 samuel 18th madhiyana 20th vasanathile david saul davide nokki avan enna seiya sonnan endradhai kurithu avargal sonnargal now who taught you that just because the bible has recorded it that the bible has approved it ange vedamathil adu ezhudapattirukirathu enbadinalaye vedagamum adai yetrukollugirathu ottukollugirathu ennu solli yaar sonnathu we accept that all the prophets were sinners except our lord jesus christ naam ella all the prophets all prophets were sinners except lord jesus christ yesu christuvai thavara ella nabimarum theerkadarisigalum paavigal ennu solli naangal ottukollugirom in fact quran also agrees with all these things idu ellavattum quran kuda ottukollugirathu for example adam's sin is recorded in surah chapter 7:19-22 ange surah 7:19-22 la adam nabi seidha paavam kurikkapattirukirathu noah's sin is recorded in surah chapter 71:28 ange noah seidha nabi seidha paavam surah 71 47:19 48:1-2 48:1-2 The only person in the Quran also who is sinless is Jesus Christ. Quranilum kuda paavam illada oruvare or kurippidapattirupaaranal adu Yesu Isa Masi maatram dhaan Yesu Yesu Christ maatram dhaan. Just because Bible has recorded the deeds of the prophets it doesn't mean that Bible approves those deeds nabi margal and the teerkadarisigal seidha kaaryangalai eludi vaithirupadinalai and nabi margal seidha kaaryangalai ellam vedagamum ottukollugirathu ennu solli artham alla because they were sinners saved by the grace of god avargal paavigal devudey kirubayinalai rakshikapattirukkarargal further they are going back again and again and again to song of solomon ange thirumba andha unnada paattukke avargal sendu kondirukkarargal sir are you following any methodology here inge edavad or muraiye neenga pinpatrringla if I take quran and interpret myself will you accept it naan quran ay eduthu ennude vagayile adai naan velakinal neengal adai ottukolluveergala I will ask you will definitely ask me who among the islamic scholars said so you are interpreting your own way nee solradhu sari da ana islamiy arinjargal yaar idhu mari solli irukranga nu kepinga I am asking you sir the jews had the song of solomon the christians had the song of solomon who is interpreting the way that you are interpreting it right now inge yudargal edathile indha unnada paattu puthagam irukirathu kristavar edathile indha unnada paattu irukirathu ana neenga idhukku artham kodukkuradhu pola vera yaar idhukku artham koduthu kondirukranga now I have quoted some verses from the quran earlier now I am going to say that these verses were interpreted by the Islamic scholars as vulgar naan yerkanave sonnen quran la irundhu or pagudhiye eduthu adai islamiya aringargalum ottukondirukkargal endru solli naan ungalku vilakkamaga sonnen for example surah chapter 56 verse 36 ange surah 56:36 la please check and let me know how tafsir of al jalal interprets it adai tafsir of al jalal avargal evidamaga adukku artham solugirar endru neengal dayav seidhu solungal again you can check surah chapter 36:55 ange 36:55 surahile again the same commentary adhe vidhamana or vilakka urai irukiradhu neenga paarkalam now I can go on and take Ibn Kathir's commentary and prove that I am not interpreting their verses but even then I don't want to charge lay that charge against them
ஒருவேளை நான் என்னுடைய சொந்தத்திலே சொல்லாமல் இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னதை நான் சொன்னாலும் கூட இதை அவர்கள் பக்கத்தில் குற்றச்சாட்டாக நான் சொல்லவில்லை. You see the double standards that they use. இதை நீங்கள் அவருடைய ரெண்டு நிலைகளை உங்களால் பார்க்க முடிகிறதா? They are taking the text, they are imposing their meaning and they are asking us to answer. Why will we answer for their interpretation? அவர்கள் வசனத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், அவருடைய கருத்தை உள்ளே புகுத்துகிறார்கள், நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். நாம் ஏன் அதற்கு பதில் சொல்ல வேண்டும்? Sir, you bring a Jewish commentary and you bring a biblical commentary and then an authoritative Jewish commentary and another biblical commentary and say that this is how the Jews interpreted it, this is how the Christians interpreted it, then we will look into those evidences. நீங்க அவருடைய யூதர்கள் அந்த மொழியாக்கம் அந்த வேத புத்தகத்துக்கு கொள்ளப்பட்ட விளக்க உரையோ அல்லது கிறிஸ்தவருடைய விளக்க உரையோ கொண்டு வந்து இதுதான் இந்த விளக்கத்தை தான் யூதர்கள் கொடுத்திருக்கிறார், இந்த விளக்கத்தை கிறிஸ்தவர்கள் கொடுக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். And now again, as the time permits, I want to make one more point. ஒரு நேர கடந்து போகனால ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். In Tafsir of Ibn Kathir, In Volume Khan, in the introduction, he says that Allah gave both the Quran and the equal to it to Muhammad. Quran and its equal to Muhammad. Quranukku samamana onraiyum Hazrat Muhammad ku Allah kodutar endu solapattirukirathu. And what is that equal? Equal is the sunnah of Muhammad. And the Quranukku samamana endu sonnal Muhammad udaiya vaalkai murai. Now can I take the sunnah of Muhammad and apply the same standard that you apply because Allah himself gave it, correct? Allah vandu andha sunnahai kodutirupadanal adhaiye eduthu andha tarathaiye eduthu nama vandu vaalkai murai eduthukollalam. Then you have to reject Sahih Bukhari volume 1 book number 4. நாம் அப்படியானால் சஹி புக்காரி வால்யூம் நம்பர் 4 புக் நம்பர் 4 நாம் நிராகரிக்க வேண்டும். சஹி புக்காரி வால்யூம் 1 புக் நம்பர் 5 you will have to reject it. அப்படியானால் சஹி புக்காரி வால்யூம் 1 புத்தகம் 4 நாம் நிராகரிக்க வேண்டும். சஹி புக்காரி வால்யூம் 1 புக் நம்பர் 6 you will have to reject it. அங்கே சஹி புக்காரி வால்யூம் 1 புத்தகம் 6 நாம் வந்து 6 நாம் நிராகரிக்க வேண்டும். Then you will have to reject சஹி முஸ்லிம் புக் நம்பர் எடுத்து சொல்லும்போது பைபிளுக்கு நீங்கள் தப்பான விளக்கம் கொடுக்கிறீர்கள் என்று கிறிஸ்தவ சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம விளக்கம் கொடுக்கல. இந்த மாதிரி அநியாயத்துக்கு பொய் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம ஸ்லேடு தயாரிச்சுட்டு வந்திருக்கிறோம். இந்த ஸ்லேடை பாருங்க, நான் வாசிக்கிறதையும் பாருங்க. பைபிள்ல இல்லாத நான் வாசிக்கிறேனா, பைபிள்ல உள்ள வாசகத்தை வாசிக்கிறேனாங்கிறத நீங்கள் கண்கூடாக இங்கே தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டதான். ஆண்டவரின் வாக்கு என்ன? எகிப்தில் வேசித்தனம் செய்தார்கள். அந்த வேசித்தனை என்ன? பைபிள் தான் சொல்லுது. அங்கே அவர்கள் மார்புகள் அமுக்கப்பட்டன. நான் விளக்கம் கொடுக்கல, பைபிள் வாசகம். கன்னி கொங்கைகளை பிறர் தொட்டு விளையாடினார்கள். அது விளையாடக்கூடிய பொருளா நான் கேட்கிறேன். ஓல்லா ஓலிவா ரெண்டு சகோதரி. இந்த ஓல்லா என்ன செய்யறா? நீல ஆடை உடுத்தி தலைவர்களும் அதிகாரிகளுமாய் ஆசை மூட்டும் அளவு கொண்ட வாலிபர்களுமாய் குதிரை மீது வந்து வீரர்கள் மேல் காதல் பைத்தியம் கொண்டாள், பைபிள் சொல்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, இவளுடைய வாலிப வயதில் அவர்கள் இவளுடன் படுத்து இவளுடைய கன்னி கொங்கைகளை தொட்டு விளையாடி தங்கள் காமத்தை இவள் மேல் தீர்த்து கொண்டார்கள். நான் சொல்லவில்லை, பைபிள் தான் சொல்கிறது. இந்த ஓலாவை விட ஓலிவா என்ன செய்யறா? அக்காவை மிஞ்சி நம்ம உபச்சாரம் செய்யணும்னு அவ கிளம்புறா. அவ என்ன செய்யறான்னா, அவள் இது மாதிரி ஆடைகளை உடுத்தி தலைவர்கள் அதிகாரிகள் ஆசை மூட்டும் வாலிபர்கள் எல்லோரிடத்திலும் செல்கிறாள். அசீரியர்கள் மேல் ஆசை கொள்கிறாள். ஆனால் அவளுக்கு ஆசை அடங்கல. அடுத்து என்ன செய்யறா? ஒரு ஊருக்கு போறா. அங்க போனா சுவத்துல நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு, நிறைய ஆம்பளைகளுடைய ஓவியங்கள். அந்த ஓவியத்தை எல்லாம் பார்த்துட்டு இவங்களோட நம்ம உபச்சாரம் செஞ்சா நல்லா இருக்குமேனு சொல்லி ஆள் அனுப்பி அவங்களை எல்லாம் என்ன செய்யறா? கூப்பிடுறா. பாபிலோனியர்கள் வந்து அவளோடு காமப்படுக்கையில் படுத்து தங்கள் காம செயல்களால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள். இவளும் வருதா? ஆபாசம் என்னங்கறது விளக்கியாச்சு. இன்னும் பாருங்க, 20வது வசனத்தை பாருங்க. அவர்களுடைய உறுப்புகள் கழுதையின் உறுப்புகளை போலவும் அவர்களுடைய இந்திரியம், யாரு? இந்த பாபிலோனியர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த தங்கச்சிக்காரி வெறி கிளம்பி போனாலே பாபிலோனியர்களை பிடிக்கிறதுக்கு. அந்த பாபிலோனியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவர்களுடைய உறுப்புகள் கழுதைகளின் உறுப்புகளை போலவும் அவர்களுடைய இந்திரியம் குதிரைகளின் இந்திரியம் போலவும் இருந்தன. நான் சொல்லவில்லை, பைபிள் தான் சொல்லுகிறது. இது ஆபாசமா இல்லையா? விபச்சாரத்தில் என்ன நடக்கும்? அந்த விபச்சார செஞ்சனுடைய உறுப்பு எப்படி இருந்துச்சு? அவனுடைய இந்திரிய இது பேசுமா? இறைவேதம், இதுக்கு மேல என்ன விபச்சாரம் இருக்குது? இதுக்கு மேல என்ன அசிங்கம் இருக்குது? இவ்வளவு சொன்னதுக்கு பின்னாடி நாங்க வந்து இல்லாத சொல்றோம், விளக்கம் கொடுக்கிறோம். இது விளக்கமா உள்ளத படிக்கிறோமா? எகிப்தியர்
உன் இள மார்புகளை தொட்டு விளையாடி உன் கண்ணி கொங்கைகளை அமுக்கிய போது இவ்வளவு வருது. இதெல்லாம் என்ன? கர்த்தருடைய வாக்கு, கடவுளுடைய வாக்கு. யாருடன் தவிட்டும் வரை காம செயல் புரிந்தாய். இந்த விபச்சாரிகளுக்கு அடுத்து கர்த்தர் தண்டனையை கொடுக்கிறார். எல்லாமே ஆபாசம் தான். விபச்சாரிகள் செஞ்சது ஆபாசம், அந்த விபச்சாரிகளுக்கு தண்டனை இருக்குதே அதுவும் ஆபாசம். என்ன ஆபாசம்? அவதான் எல்லா பேரும் விபச்சாரம் பண்ணிட்டா. உன் ஆடைகளை உரிந்து உன்னை அசிங்கப்படுத்துவோம், எல்லா பேருக்கு முன்னாடி அமனமா நிப்ப. ஆடையின்றி நிர்வாணமாய், பைபிள் சொல்கிறது, ஆடையின்றி நிர்வாணமாய் விட்டு விடுவார்கள். உன் வேசித்தனத்தின் நிந்தையும் வெட்க கேடும் அப்போது வெளிப்படும். அப்பதான் வெளிப்படுதா? அதுக்கு முன்னாடிதான் வெளிப்பட்டு நாரி போச்ச. அடுத்து பாருங்க, நீ அதை குடிப்பாய் தண்டனை. நீ வந்து சாராயத்தை குடிப்ப, இந்த உபச்சாரம் செஞ்சவர்களுக்கு தண்டனை. குடித்து முடிப்பாய், உன் கூந்தலை பீத்துக் கொள்வாய், உன் குங்கைகளை பீறிக் கொள்வாய். இதனை ஆபாசம். அடுத்து என்ன? ஆபாசத்துக்கு என்ன தேவை? இவ்வளவு வருது. இந்த 40வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்களுக்காக நீ குளித்து கண்களுக்கு மை தீட்டி அணிகலன்களால் உன்னை அழகுபடுத்தினாய், அழகான கட்டிலில் உட்கார்ந்தாய், உன் முன் மேசை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது, அதன் மேல் நறுமண பொருட்களையும் எண்ணெயையும் வைத்தாய். இதெல்லாம் தேவையா? விபச்சாரத்துக்கு என்னென்ன தேவை? அவளோடு சிற்றின்ப பிரியரான மக்கள் கூட்டம் களியாட்டம் புரிந்தது. இப்படி 44 வசனம். இந்த அசிங்கத்தை வளர்க்கறதுக்கு 44 வசனமா? உன்னத பாட்ட சொல்றாங்க, உன்னத பாட்ட சொல்றாங்க. இந்த எசக்கியல சொல்றோம். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இஞ்சில்லாம் நற்செய்தின்னு சொன்னீங்கல்ல, இது நற்செய்தியா? இதை மட்டும் பிரிண்ட் போட்டு எல்லா பேர்ட்ட கொடுத்தா நற்செய்தின்னு யாராவது சொல்லுவாங்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். My dear brothers, we gave so many arguments about this, that Bible is the one which giving is this lustful descriptions and pornographical detail that God explaining to the people, and they said that we are going beyond the scholars, thinking beyond the scholars. See, first of all, the scripture, it should be understood by all without much obscurity or hidden motives. You are a reader of the book. When you read it, what do you got? That is what you tend to behave in your life, right? And when you read, open the Bible, all these things are mentioned. Pornography, something, you know, like provoking humankind to have that. And amongst them is, we have already given so many chapters and proved that Bible is not the word of God. One statement is enough to prove the entire Bible wrong, that this is not the God's word. And we still have more proofs for that. If you read in Ezekiel chapter number 23, see, this is the use of the sexual content and the treatment of women in this chapter alone has a considerable scrutiny. It has proved to be the most problematic books of the Bible. You read, it says that word of the Lord came to me. It says, God's, you just see how it describes, the word of the Lord came to me, and speaking about two sister whores, they committed whoredom, prostitution, promiscuity. These are not my words. Again, I'm saying, this is no cheap statements from me. This is from this Holy Bible. It says that they engage in prostitution. The first sister is Ohola. She is the elder one, and the younger one is Oholiba. Very, very well suits to the prostitutes, maybe, I don't know. And it says that their breasts were squeezed there. What do you want to teach? Breasts were squeezed? Is this God's word? Is this how God describes? If you say that, don't commit adultery, don't perform it, then that's more than enough for humankind to understand. Can God describe such things? The breasts were squeezed there. Lovers fondled their virgin nipples. Virgin nipples. They keep on continuing the promiscuity, prostitution. Will that still be remained virgin nipples? Even after playing with those breasts and nipples, which will, I don't want to, I still, seriously, I'm not able to read such things. And she lusted after the lovers of Assyrians, all desirable young men. See, look at this description, all desirable young men of Assyria, they were lusted after them. And the choicest young men, that's the main point here. And they didn't abandon the prostitution, they continued it even in Egypt. And it further goes that the Babylonians, they crawled into the bed. Look at the description. They crawled into the bed to do what? To do what? They crawled into the bed. You know, you understand this meaning, right? Crawled into the bed and they defiled her with the lust. And after she was defiled by them, she became disgusted with them. You know this lust description. Look at this description. And it further continues that she lustfully exposed her nakedness. And it says that the genital parts of a human being compared to the animals,
This verse says that she lusted after the genitals as large as those of the donkeys, and their seminal emission was as strong as that of the stallions. Can any adult parent teach such things to the children? Would any parent agree that children would go, when they go through these filthy passages, could get the wrong message? Especially this description, which has the comparing the men's penis to that of the horse donkey's genital, and the seminal emission, the sperm ejaculation, to that of the horse issues. Look at this comparison. How can God describe such things? It still goes. It doesn't stop there. Egyptians found their, again, the nipples and squeezed their young breast. Young breast, always promiscuity, prostitution, whoredoms. She continued. And for the punishment, see, if a punishment for the adultery, how we will give? Can any man accept that for the adultery, the punishment should also be adultery? The people should ward the nakedness. Here God wants to open her nakedness for the promiscuity that she did in the countries. That she says, God says that your nakedness will be exposed. Just as when you engage in prostitution and obscene conduct. And I'm going to about to deliver to you over those whom you hate, to those whom you were disgusted. Meaning with all people that she had sex, all of them will be in front of her and they'll open her nakedness more. What the people will do? They'll go away, or I don't know what teaching that the people will get when the nakedness is opened. And she was polluted herself with their lust, and all this continues. And you will drain it to dry and pieces and tear your breast. It's also the punishment. See, breast, nipples, virgin nipples, young breast, genital parts compared. We can't say that this can be God's word. It's so clear. If I say that I give this pamphlet to outside, what will happen? If I gave this paper to you, you read this in front of your family or friends, what will you do? These are the statements of the Bible. If I don't put that in the bracket, it's the Bible, how the people will understand? What they will know? What is the news that you are getting here? And this is a sheer pornography. You said we are talking about pornography. It's a sheer pornography. If you wouldn't call this pornography, then what else would you with your clear conscience and integrity call it, sir? This is a sheer pornography. And pornography in India is a punishable offense. Whether it is in a book form, a pamphlet, paper, a representation or image, anything, it's a punishable offense under the Act 292 of Indian Penal Code, which came about Act 36 of 1969. You will be imprisoned. I say that this book is a textual pornography. It's a clear textual pornography, which is easily accessible even by the children outside. See, we can't attribute that these are God's word. And no good parent would want their children ever to read such books. It will spoil their mind. Not even to the adult person, that's a different part of the topic. But even the children, they cannot read such verses. So this proves one chapter is enough. One verse is enough to prove the entire Bible wrong. We don't have to give you bulk, but still this is one of them with which we have proved that the Bible is not the word of God. அவங்க தரப்புல அவங்க பேசும்போது சொன்னாங்க, இறைவனுடைய வார்த்தை என்பதை எவ்வாறு முடிவு செய்வது அப்படிங்கிறதுக்கு பைபிள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறது, அதை வைத்து உரசி பார்ப்போம் என்று சொன்னாங்க. மதியான காலை அமர்வுல சொன்னாங்க. என்ன சொன்னாங்கண்டா, திமோத்தியில ஒரு வசனம் இருக்கிறது, கடவுளுடைய வார்த்தை என்றால் அது போதனைக்கு பயன்படும் என்று சொன்னார்கள். இங்கே போதனை இருக்கிறது. என்ன போதனை? இப்ப படிச்சாங்கல்ல, இதுல என்ன போதனை இருக்குது? என்ன போதனைக்கு நான் சொல்லட்டுமா? கழுத உறுப்பா இருந்தா பக்கத்துல எண்ணெயை வச்சுக்கேங்கிற விளக்க போதனை தான் இதுல இருக்குது. கழுத உறுப்புக்கு தேடி போனா பெட் சைடுல டேபிள்ல எண்ணெய வச்சுக்க, இது என்ன? இதுதான் போதனையா? இது கடவுளுடைய வார்த்தையா? நீங்கள் சொன்ன அடிப்படையிலேயே இது கடவுளுடைய வார்த்தை இல்லை என்று நாங்கள் நிரூபித்து விட்டோம். He said in the morning session, what is the criteria for judging whether this is a book, whether something is a word of God or not? He claimed the Bible says in Timothy, every inspiration is good for instruction. In Ezekiel, just now we read out. What instructions do you get? Do you get any instructions from this? About big genitals of the size of a donkey and having oil by your bedside? Is the instruction you are going to give out? Right. அப்புறம் பைபிள் என்பது இறை வார்த்தை இல்லை என்பதற்கு அவங்களே நிரூபிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அவங்க they have not given out any proof so far.
They quoted Tabari, Sahih Bukhari, something and all. What do they come to say from this? Did they quoted something, Sahih Bukhari and Tabari. From that, are they saying that Bible is the word of God? Is that the proof that Bible is the God of God? Word of God? Sahih Bukhari in leno chunangale. Adhile irundhi inna thiriya vandhudhu. Bible kadavudaiya vaarthaiyum thiriya vandhudha. Yedhukku adha chunnanga? Sambandham illama solikittu irukkranga. Thalaippu kadavudaiya vaarthaiya illaiyaangiradhu. அவங்க சின்மன் சால்வேஷனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த தீர்க்கதரிசி தப்பு செஞ்சார், இந்த தீர்க்கதரிசி தப்பு செய்தார், அப்புறம் அடுக்கடுக்கா சொன்னாங்க நிறைய பொய். இப்ப நாங்க ஒரு உதாரணத்துக்கு முன்னால ஒரு அவங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் எடுத்து போட்டோம், முரண்பாடு எடுத்து போட்டோம். ரெண்டாம் சாமுவேல்ல மீகாள் வந்து மலடியாக இறந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல ஐந்து பிள்ளைகளை பெற்றாள் அப்படின்னு இருக்குது. வி ஜஸ்ட் நவ் ஷோட் யூ அ கான்ட்ரடிக்ஷன் ஃப்ரம் த பைபிள் ஃப்ரம் சாமுவேல். Where in one verse it says, Michael died as a barren woman. She did not have any issues. The same Bible says in another place that she had 5 children. We said it's a contradiction. How can a woman who died without any issue bear 5 children? He tried to reconcile it and he came out with an answer. The answer was like this. She did not bear any children. She brought up the children of someone else. That was what he said. But it is very clear from the Bible. I will read out some Bibles. All the Bibles say she bare the children. Apostles Polyglot Bible says she bare the children. And then American Standard Version says she bare to Adriel. And then Bishop's Bible says whom she bare to Adriel. So all the verses, there's no time to prepare the slide. If time permits, will you present the slides in the evening again? All the verses say that she bare the child for that man. If he says that she was he was a husband to have.